Hello all, welcome to ECE Lectures. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது TANCET ECE Question பேப்பருடைய அனாலிசிஸ் தான். நான் ஏற்கனவே 2020 Question பேப்பருடைய டெக்னிக்கல் பார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது 2019 அண்ட் 2018 Question பேப்பர் அனாலிசிஸ். இந்த மாதிரி Question பேப்பர் அனலைஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க, தியரி பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க, ஃபார்முலாஸ் எப்படி டைரெக்டாக கேட்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். ஸோ எந்த சப்ஜெக்ட்லாம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் TANCET ECE Question பேப்பரோட அனாலிசிஸ். இந்த சைட் இருக்கிறது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இந்த சைட் 2019-18 ரெண்டு Question பேப்பர் அனாலிசிஸையும் நான் கம்பைண்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிட் அனாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2019-லையும் 2018-லையுமே ஈவனாகவே 3 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் நான் ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து 6 க்வெஷ்சன், இதுலேருந்து 7 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து அதிகமாக கேட்டப்பட்ட க்வெஷ்சன்ஸை வந்துட்டு நான் வந்து ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் எல்ஐசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவனாகவே 4-3 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. அண்ட் எம்என்டிலேருந்து வந்து 3-3 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி டிரான்ஸ்டியூஸ்லேருந்து அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இருக்குது எம்என்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2019-ல 4 க்வெஷ்சனும் 2018-ல 3 க்வெஷ்சனும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்தோம்னா மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸில் எல்லா க்வெஷ்சன் பேப்பர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 3-3 க்வெஷ்சன்ஸ் ஈவனாக கேட்குறாங்க. அந்த 3 க்வெஷ்சனில் கண்டிப்பாக ஒரு க்வெஷ்சன் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமாக கேட்குறாங்க. மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரோ இல்லை வந்து அதோட ஒரு ஃப்ளாகோ இந்த மாதிரி அதோட ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி ஒரு க்வெஷ்சன் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதோடய நான் சொன்ன அந்த குரூப் 1 வந்து முடியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து 2019-2018 ரெண்டுலையுமே இவனா 3-3 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ வேவ் கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019-லையும் 3 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க, 2018-லேருந்து 3 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் ஆண்டனாஸ்லேருந்து ரெண்டு சப் டாபிக்லேருந்துமே 2019-ல 3 க்வெஷ்சன், 2018-ல 3 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. ஓகே. அண்ட் மைக்ரோவேவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2019-ல 3 க்வெஷ்சன், 2018-ல 3 க்வெஷ்சன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் தியரி அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நான் கம்பைண்டாக கொடுத்துருக்கேன். அதுலேருந்து வந்து 6 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க 2019-ல. அண்ட் 18-ல வந்து 7 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2019-ல 4 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. அண்ட் 2018-ல் வந்து 3 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்லேருந்தும் ஈவனாகவே எல்லா க்வெஷ்சன் பேப்பர்லேருந்துமே 3 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. அண்ட் சிக்னல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க 2019-ல. 2018-ல் பார்த்தீங்கன்னா 3 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. டிஎஸ்பிலேருந்து 2019-ல 3 க்வெஷ்சன் அண்ட் 2018-ல் 3 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபைனலி 2019-லேருந்து 3 க்வெஷ்சன் அண்ட் 2018-லேருந்து 4 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் எவ்வளோ நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம இப்போ வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ தியரி க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2019-ல் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு 28 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. தியரி க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா டைரெக்டாக கேட்டது வந்து 5 க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு கான்செப்ட் பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஈவனாக தான் கேட்குறாங்க எல்லாத்துலையுமே. ஓகே. ஸோ 2018-ல் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து 32 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் தியரி க்வெஷ்சன்ஸ் வந்து என்னன்னா 25 கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து ஃபார்முலா பேஸ்டு க்வெஷ்சன் அதாவது டைரெக்டாகவே ஃபார்முலாவையோ இல்லை ஒரு கண்டிஷனையோ கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து TANCET ECE Question பேப்பரோட அனாலிசிஸ். ஸோ நான் ஏற்கனவே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்ட் 2 கொடுத்துருக்கேன். அதில் ECEயோடைய டெக்னிக்கல் பார்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சப் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்யூட் அனாலிசிஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வரைக்கும் கவர் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா இதுலேருந்து தான் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் பிளஸ் க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு இயர்லையுமே பார்த்தீங்கன்னா 20 மார்க்குக்கு மேலே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 2லேருந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் பார்ட் 2 கவர் பண்ணிங்கனாலும் இவங்க 15 மார்க்கு கேட்டிருக்காங்க. அண்ட் பார்ட் 3லேருந்து அரௌண்ட் 10 பிளஸ் க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா. அதே மாதிரி பார்ட் 4 வந்து உங்களுக்கு ஈஸியானது சிக்னல்ஸ் டிஎஸ்பி கண்ட்ரோல் சிஸ்டம் இது மூணையும் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அஷ்யூர்டாக 10 மார்க்ஸ் நீங்கள் அதுலேருந்து அடிச்சிடலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஈஸி லெக்சர்ஸ்லேருந்து நாம ப்ரிப்பேர் பண்ணி போடுறது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு ECE Lectures. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.